வாழ்க வளமுடன் இன்றைக்கி விதை சிகிச்சையில் பார்த்திங்கன்னா இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மாதவிடாயின் போது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஓ ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது எனக்கு சொட்டு சொட்டாக இருக்குது நிறையா போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அடிவயிறு பயங்கரமாக வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து விதை சிகிச்சை காட்டி கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்கள் சின்ன வயசு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசு இருபது வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகி மென்சஸ் ஆனாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாளெல்லாம் போயிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு ஓவர் படிப்பு நைட்டு முழிச்சுட்டு படிக்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இ இவங்களுக்கு வந்து ஆல்கா டி மூணு சோயாபீன்ஸ் வைக்கணும் பார்த்திங்கனா இந்த மாதிரி இந்த மாதிரி மூணு சோயாபீன்ஸ் இந்த இந்த மூணு சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வந்து மூணு சோயாபீன்ஸ் வந்து இந்த மொளை தெரியணும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மொள தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அது வந்து ஸ்கின்னில் படணும் நான் இப்போ க கட்டி காமிக்கிறேன் அந்த ஸ்கின்ல ஆல்கா விரல் இடது கை ஆல்கா விரலில் வந்து கட்டிட்டா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு நைட் ஆக ஆக உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும் இந்த சோயாபீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க சோயாபீன்ஸு ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் முளையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லாட்டி வந்து முளைக்கிற இடம் வந்து தெரியறதே இல்லை அது ஸ்கின் ஸ்கின்ல பாடுற மாதிரி வைக்கவும் முடியறதில்லை அதனால் நீங்கள் வந்து சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக்கு நீல கிரீஸ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் வந்து மூணு சோயாபீன்ஸ் வைக்கணும் இப்போ அந்த ஆள்காட்டி இப்படி மூணு சோயாபீன்ஸ் இந்த மாதிரி மூணு சோயாபீன்ஸ் கட்டும் பொழுது அந்த மாதவிடாய் கோளாறுகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது அதிகமாக போக்கு அப்புறம் அடிக்கடி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வருது எனக்கு ப்ளீடிங்கு அப்படிங்கிறவங்க மாதக்கணக்காக ப்ளீடிங் போகுது அப்படிங்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு சூடு பிடிச்ச மாதிரி வலிக்குது மென்சஸ் டைமில் டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வலிக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி வைக்க வைக்க உங்களுக்கு வந்து அந்த கர்ப்ப இருக்கிற வேஸ்ட்டு தேவையில்லாத ப்ளீடிங் ரத்தமெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும் இப்போ வெளியேற்றப்படும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடமே ஃப்ரீ ஆயிரும் இப்படி வந்து நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் வைக்கணும் மூணு மாதம் நாலு மாதம் வந்து விடாமல் செய்யணும் ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக வைக்கணும் எட்டு மணி நேரம் நைட்டு படுக்கும் பொழுது ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு எடுத்துருங்க எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும் தண்ணி படக்கூடாது தண்ணி படாமல் இருந்தது தான் கொஞ்சம் நல்லது தண்ணி பட்டுருச்சுனாலும் நல்லா தொடச்சிக்கோங்க நைட் நேரத்தில் பாத்ரூம் போனால் தண்ணி பட்டுருச்சுன்னா நல்லா தொடச்சிக்கோங்க இதை வைக்க வைக்க அந்த கர்ப்பப்பையும் கரெக்டாகிரும் அதில் இருக்க கட்டிகளும் கரைஞ்சிரும் பிசிஓடி ப்ராப்ளமும் சரியாயிரும் இந்த ஹெவி ப்ளீடிங் சரியாயிரும் மாதக்கணக்கில் போகிற ப்ளீடிங் ரத்தப்போக்கு சரியாயிரும் சரியாயிடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பெண்கள் பிரச்சனைகளை வந்து இது தீர்க்கக்கூடியது இது ஏன்னா நான் இந்த வீடியோ அவசரமாக பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இது கேட்டிருக்காங்க என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறாங்க இந்த மாதிரி அதிகமாக ரத்தம் போயிட்டே இருக்குது அப்படின்னு அதனால் நான் வந்து இது அவசரமாக தான் இந்த மாதிரி வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் யாருக்கு தேவையோ அவங்க வந்து செய்து பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுட